ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பபுஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா மஷ்ரூம் பிரியாணி. இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. வீட்டில் இருக்க பொருளை மட்டும் வச்சு இன்ஸ்டண்ட்டாக எப்படி பிரியாணி மசாலா அரைச்சி அதை வச்சு நம்ம இன்றைக்கி இந்த பிரியாணி செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய துண்டு பட்டை, 5-6 ஏலக்காய், 6 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஜாதிபத்ரி. இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ண வேணாங்க, அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு சுற்றி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நம்ம ஒரு கடாயில் எல்லாத்தையும் வதக்கி தான் நம்ம சேர்க்க போகிறோம். 4 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 2 பெரிய வெங்காயம், நல்லா அப்படி எண்ணெய் நிறையா, நம்ம ஏற்கனவே 4 டம்ளர் 4 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கோம்ல, அதில் நல்லா வெங்காயத்தை வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து 1/4 வதங்கினோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். இது வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுனால நான் 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய், நம்ம வந்து சும்மா கீறி தான் விட போகிறோம் பச்சை மிளகாயை. அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா பிரியாணி மசாலா, அந்த இதை ஃபுல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட போகிறோம். இதுக்கு நம்ம வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, இவ்வளோதான் மசாலா. இந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்கி இதுலேயே நம்ம எப்படி டேஸ்ட்டாக கொண்டு வர்றதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நல்லா மசாலா வாட போனதுக்கப்புறம் 1 துண்டு அளவுக்கு மல்லித்தலை, மல்லி பாருங்கள் நல்லா அப்படி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் அடுத்து 1 கை அளவுக்கு புதினா ஆட் பண்ணுறோம். நம்ம ஒன்று ஒன்று இப்படி நல்லா வதக்கி ஆட் பண்ணுறப்போ அதோடய அரோமா வந்து நல்லா இறங்கும், நம்மளுக்கு அந்த வாசனையே தெரியும், அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ புதினா மல்லி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 2 வெங்காயத்துக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து நல்லா 1/4 வதங்கிக்கிட்டு இருக்கப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா என்னாகும்னா பிரியாணி வந்து நிறையா பிகினர்ஸ்க்கு வந்து அடிப்பிடிச்சிருது பார்த்தீங்களா, அப்படி அடிப்பிடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கடைசியில் தக்காளியோடு போடுறோம். அப்புறமா நான் 200 கிராம் காளான் வந்து இன்றைக்கி வெட்டி வச்சுருக்கேன். மஷ்ரூம் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வெட்டிக்கலாம். மஷ்ரூமோட குக்கிங் டைமே வந்து 3 மினிட்ஸ் தான், அதனால் நல்லா கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதை போட்டுட்டு நம்ம தேவையான உப்பு போட்டு இப்போ பாருங்கள் அதுலேருந்தே தண்ணி விட்டுருக்கு, நம்ம இப்போ வர தண்ணியே இது பண்ணலை. நல்லா அப்படி வதக்கி அந்த கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த கிரேவி ரெடி ஆகிறப்பே பேரலெலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் செய்ய போகிறோம். 2 டம்ளருக்கு நான் வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏற்கனவே கொதிச்ச தண்ணி தான், அதனால் நம்ம கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட கிரேவி நம்ம ரெடி பண்ண பார்த்தீங்களா அதை எப்படி மேலாக போட்டு விட்டுருங்க. தண்ணி வந்து நீங்கள் டைரெக்டாக ரைஸ் குக்கர் எலக்ட்ரிக் குக்கர்லேயே கொதிக்க விட்டிங்கன்னா மேபி சில சமயம் என்ன ஆகும்னா தண்ணி கொதிக்கிறப்ப நம்ம கவனிக்காமல் இருந்தோம்னா தண்ணியோட அளவு குறைஞ்சிரும், பிரியாணி அடிப்பிடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கிட்டு இருக்கப்பே பக்கத்தில் ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம அதை மட்டும் எடுத்து நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி 1 ஸ்பூன் 1/2 லெமனை வந்து நம்ம பிழிஞ்சு விடுறோம். அதில் எதுக்குன்னா அரிசி வந்து உதிரி உதிரியாக வர்றதுக்காக. இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு பார்க்கணும். உப்பு பார்க்குறப்ப என்னென்னா உப்பு வந்து லைட்டாக கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்படின்னா தான் நம்ம அரிசியோடு போடுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக கொதி வந்தோடனே மூடி வச்சிடுறோம். ஆட்டோமேட்டிக்காக குக்கர் வந்து கீப் வார்ம் வந்தோடனே எடுத்துகிட்டு இப்படி தம் போட்டு விட்ருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. அந்த வாழையோட ஃப்ளேவர் இறங்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும் அரிசி வந்து எவ்வளோ நீள நீளமாக இருக்குது பாருங்கள் உடையாமல். அவ்வளோதான் நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா முஸ்லீம் பிரியாணி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு, நம்ம ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் கிரைண்ட் பண்ணி போடுறதுனால. இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம வீட்டில் இருக்க மசாலா ஸ்பைசஸை மட்டுமே வச்சு அரைச்சி இன்ஸ்டண்ட்டாக பிரியாணி மாதிரி ரெடி பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி குட்டி குட்டி ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.